Hi friends, so in the video, July 18 current affairs pakaporo. So first current affairs and pathina, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு export preparedness index, 2022 அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுல தமிழ்நாடு முதலிடம்னு சொல்றாங்க. So இந்த export preparedness index, ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு யார் ரிலீஸ் பண்றான்னு பார்த்தா நித்தி ஆயோக் தான் இதை ரிலீஸ் பண்றாங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், பாத்துக்கோங்க யார் ரிலீஸ் பண்றாங்கன்னு. அப்ப தமிழ்நாடு 2022ல, அதாவது இந்த வருஷம் போன வருஷத்துக்கான இதை ரிப்போர்ட்ட ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2022ல தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. அப்ப 2021ல எத்தனாவது இடம் தமிழ்நாட்டுக்குன்னு பாத்தீங்கன்னா நாலாவது இடம். அப்போ 21ல ஃபர்ஸ்ட் இடம் வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக இந்த டேட்டாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா எக்கனாமிக் ஓரியன்டான கேள்விகளில் இது ஒரு இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இப்போ இந்த ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு எதன் அடிப்படையில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 4 pillars 11 sub pillars, அதாவது 4 தூண்கள் 11 துணை தூண்களை அடிப்படையாக. இதில் 4 தூண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் கொள்கை, பாலிசி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொள்கை பாலிசி. செகண்ட் வந்து பிஸ்னஸ் எக்கோ சிஸ்டம், அதாவது வர்த்தகத்திற்கான சூழல். தேர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்கோ சிஸ்டம், அதாவது ஏற்றுமதிக்கான சூழல். லாஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது வர்த்தக ஏற்றுமதிக்கான செயல்பாடுகள். இந்த 4 தூண்களை அடிப்படையாக கொண்டு தான் இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ரிலீஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 3 முக்கியத்துவம் வாய்ந்த இதை இது குறிப்பிடுகிறது. அதாவது மாநிலங்களோ அல்லது யூனியன் பிரதேசங்களோ இடையே ஒரு போட்டித்தன்மையை உருவாக்குவது, காம்படேட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணுறது தான் இதோட முக்கிய நோக்கமாக இருக்குது. அப்போது இப்போ இந்த 4 குறியீடுகளில் இப்போது 4 குறியீடுகளில் டாப்பாக இருக்கிறவங்க ஃபஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த வருஷம் நம்ம டாப் ஆகணும்னு ஒரு ஒரு ஸ்டேட்டும் ட்ரை பண்ணுறது. ஸோ அதனால் போட்டித்தன்மையை ஏற்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா தடைகள், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்கிற அப்டக்கல்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது, தடைகளை கண்டறிவது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 4 இதில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் இதில் 80.5 அப்படிங்கிற மதிப்பெண்ணை வாங்கியிருக்கு. இப்போ எதில் தமிழ்நாடு லேகிங்காக இருக்குது, ஏன் வந்து மீதி 20 மார்க் கிடைக்கல அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இல்லை இப்போ 3வது இடத்துல எந்த மாநிலம், 2வது இடத்துல எந்த மாநிலம் இருக்குது, அவங்க ஏன் ஃபஸ்ட்டு வரல, அவங்க எந்த இடத்துல லேக்கிங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ ஐடென்டிஃபை த அப்டக்கிள்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல இருக்கிற தடைகளை கண்டுபிடிப்பதை இது முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது. லாஸ்ட் என்னென்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு தேவையான சூழல் அமைப்பை வச்சிருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கறதுக்காக இது இந்த குறியீட்டின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் தமிழ்நாடு முதலிடத்தை பிடித்துள்ளங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெம்பக்கோட்டையில் சுடுமண் பொம்மை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சுடுமண் பொம்மையானது கருப்பு நிற பூசப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஸோ வெம்பக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம். இதில் 2வது கட்ட அகலாய்வு நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொன்னோம். இப்போ வெம்பக்கோட்டை அகலாய்வு ரீசெண்டாக அதிகமாக பார்க்குறோம். அதாவது லாஸ்ட் டைம் வந்து அகல் விளக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னாங்க. அகல் விளக்கு, காதணி, கார்லியன் மணிகளால் செய்யப்பட்ட பொருட்கள் அந்த மாதிரிலாம் வெம்பக்கோட்டையில் அதிகமாக கிடைச்சதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக நம்ம எந்தெந்த இடங்களை பார்த்தீங்கன்னா தலுக்கர்பட்டி, திருநெல்வேலி மாவட்டத்தில் தலுக்கர்பட்டி அப்படிங்கிற இடத்துல நம்ம தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் கிடைச்சதுன்னு பார்த்தோம். அப்புறம் பொற்பனைக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்க பொற்பனைக்கோட்டையில் வந்துட்டு தங்கத்தோடு மூக்குத்தி அந்த மாதிரியெல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக வந்ததெல்லாம் ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். வேற எந்தெந்த இடம்லாம் பார்த்துருக்கோம், சிவக்கலை பார்த்துருக்கோம், கீழடி. ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது செகண்ட் ஒன், வெம்பக்கோட்டையில் சுடுமண் பொம்மை கருப்பு நிறத்தால் பூசப்பட்டிருந்த சுடுமண் பொம்மை கண்டறியப்பட்டுள்ளது. அடுத்தது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கார்லோஸ் அல்காரஸ் வந்து விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்றுள்ளார். நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் இந்த விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம்ங்கிறது டென்னிஸ்லேயே கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த பட்டம். அந்த சாம்பியன்ஷிப்பை நேற்று பெண் பிரிவில் ஆடவர் ஒற்றை பிரிவில் கார்லோஸ் வின் பண்ணியிருக்காரு. பெண்கள் பிரிவில் யார் பார்த்தோம் நேற்று, மார்க்கண்டா ஒண்டர்ஜோவா அப்படிங்கிறவங்க பெண் பிரிவில் அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். செக் குடியரசை சேர்ந்தவர்கள் அதில் இந்த பட்டத்தை வாங்க முதல் முதல்ல அந்த பெண் வாங்குறாங்க அப்படிங்கிறத நேற்று கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். இப்போ கார்லோஸுங்கிறவர் எந்த நாட்டை எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர்னா ஸ்பெயினை சேர்ந்தவர். அப்போ விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றை பிரிவில் கார்லோஸ் வந்து அந்த கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வின் பண்ணியிருக்காரு.
அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது சந்திரயான் த்ரீ, சந்திராயன் த்ரீயோட திட்ட இயக்குனர் யாருன்னா வீரமுத்துவேல். இவர் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். இதற்கு முன்னாடி சந்திரயான் ஒன் திட்ட இயக்குனர் பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, பொள்ளாச்சியை சேர்ந்தவர். ரெண்டாவது சந்திரயான் திட்ட இயக்குனர் யாருன்னா வனிதா அவர்கள், சென்னையை சேர்ந்தவர். இப்போ சந்திரயான் த்ரீ திட்டத்தினுடைய இயக்குனர் யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வீரமுத்துவேல் அவர்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. வீரமுத்துவேல் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா அவர்கள் சென்னையை சேர்ந்தவர், மூணாவது பார்த்தீங்கன்னா வீரமுத்துவேல் அவர்கள் விருதுநகரை சேர்ந்தவர். ஸோ லாஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடையது. ஸோ அப்படிங்கிற தீர்மானத்தை யார் எடுத்திருக்காங்கன்னா அமெரிக்க செனட் சபை. அதாவது வந்துட்டு சைனா இந்தியாவை பிரிக்கும் இடம் வந்து இந்த அருணாச்சல பிரதேசம். இந்த அருணாச்சல பிரதேசத்தினுடைய பெரும் பகுதியானது சைனாவுக்கு உரியது அப்படின்னு இத்தனை நாள் சைனா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்க செனட் சபை என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தை பிரிக்கக்கூடிய மெக்மோகன் லைன், மெக்மோகன் கோடுகளை, இதுதான் மெக்மோகன் கோடு. இந்த அருணாச்சல பிரதேசத்தோட பார்டர் வந்து மெக்மோகன் லைன்னு சொல்லுவோம். ஸோ இது இது வரைக்கும் இந்தியாவை சார்ந்தது அப்படின்னு அமெரிக்க செனட் சபை தீர்மானம் தெரிவித்துள்ளது. ஸோ இதனால வரைக்கும் சைனா வந்து அது தன்னுடையதுன்னு உரிமை கொண்டாடிட்டு இருந்தது. இப்போ செனட் சபை, அமெரிக்க செனட் சபை வந்து இந்த மெக்மோகன் லைனுக்கு வரை கீழே இருக்கிறது இந்தியாவுடையது அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி ஓரியன்டா கரண்ட் அஃபேர்ஸில் கேட்கலாம். அப்போ மெக்மோகன் லைனுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தீர்மானம் யார் கொண்டு வந்தாங்கன்னா அமெரிக்க செனட் சபை, அருணாச்சல பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஏற்றுமதி தயார் நிலை குறியீடு 2022 தமிழ்நாடு முதலிடம். வெம்பக்கோட்டை அகழாய்வில் சுடுமண் பொம்மை கண்டுபிடிக்கப்பட்டது. விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றை பிரிவு கார்லோஸ் ஸ்பெயினை சேர்ந்தவர்கள் அந்த பட்டத்தை வென்றுள்ளார். சந்திரயன் த்ரீ திட்ட இயக்குநராக வீரமுத்துவேல் அவர்கள் செயலாற்றியுள்ளார். அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடையது என, அதாவது மெக்மோகன் லைன் கோடுகளை கொண்டு அருணாச்சல பிரதேசம் இந்தியாவுடையது என அமெரிக்க செனட் சபை தீர்மானம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.